சித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், விண்ணை தாண்டி பாயும் பெண்கள். அன்று அடுப்பூதிய பெண்கள், இன்று ஆகாயத்தில் காற்றை விட கடும் வேகம் கொண்டது பெண்களின் எண்ணம் என்ற ஷேக்ஸ்பியரின் வாக்கினை மெய்ப்பிக்கும் வண்ணம் இன்று காற்றோடு காற்றாக பைலட்டாக பறந்து கொண்டிருக்கின்றனர் இன்றைய பெண்கள். ஆம், மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திருக்க வேண்டும் என்று என் ஐயன் கவிமணி பாரதியார் பெண்ணின் பெருமையை மிக அழகாக எடுத்து கூறியுள்ளதை நினைக்கும் பொழுது என் மனம் பேரானந்தம் அடைகிறது. அது மட்டுமா, அன்றைய காலத்தில் பெண் பிழை என்றாலே கள்ளிப்பாலை ஊற்றி கொலை செய்யும் கொடுமை தற்போது மாறி பெண் பிறப்பு பெருமையடைந்துள்ளது. ஆனாலும் இன்றளவும் வரதட்சணை என்ற ஒன்று மட்டும் மாறவே இல்லை. ஆம், அன்றைய காலத்தில் இருந்து பெண்கள் இன்று மாறுபட்டாலும் வரதட்சணை என்பது மாறவில்லை என்பது ஒரு வேதனையான விஷயம்தான். ஆம், ஓர் ஏழை வீட்டில் பிறந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாலும் கூட பொன்னள்ளி வைத்தால்தானே அவள் தோளில் பூ மாலை ஏறும். அதாவது அர்ச்சனை இல்லாமல் கூட ஒரு திருமணம் நடக்கலாம், ஆனால் வரதட்சணை என்பது இல்லாமல் ஒரு திருமணம் நிச்சயித்தாலும் நடக்காது. அடுத்ததாக அடுப்பங்கரை அர்ப்பணிப்பு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அன்றாட வாழ்வினை சமையலறையிலேயே கழித்தனர் அன்றைய பெண்கள். அது மட்டுமின்றி பருவமடைந்த பெண்கள் பள்ளிக்கு செல்ல தடை விதித்தனர், பிற ஆண்களிடம் பேச அஞ்சினர். அது மட்டுமின்றி வெளி உலகம் அறியும் முன்னே இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இதற்கு உதாரணமாக ஒரு கவிதை, எட்டாவது பெண்ணாய் என் ஜனனம், எள் கருப்பாய் என் தேகம், 12 திருமணம், 14 பெண் குழந்தை, மாலை வந்தால் அடிவிலும் எதிர்த்து நின்றால் தடிவிலும், சமதர்மம் என்றது சமுதாயம், சரிபாதி என்றது ஆன்மீகம், வெளியே சொன்னால் அவமானம், மண்ணும் விண்ணும் பெண் என்பர் மனுஷிக்கு ஏனோ மதிப்பில்லை என்று இவ்வாறாக தனது திறமைகள் அனைத்தையும் அடக்கி கொண்டு தனது வாழ்வினை பெண்கள் மற்றவர்களுக்காக, அதாவது தன் குடும்ப உறுப்பினர்களுக்காக தன் வாழ்வினையே அர்ப்பணித்துள்ளனர். ஆம், இவ்வாறாக வீட்டு வாசலை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த பெண்கள் விண்வெளி வாசலையும் எட்டி பார்த்து வந்தனர். ஆம், விண்வெளியில் பின்னை தாண்டி வந்த பண்ண சிட்டு கல்பனா சாவ்லாவும் விண்வெளியை சுற்றிய சூறாவளி சுனிதா வில்லியம்ஸ் ஆகிய இவர்களை பெற்ற பெற்றோர்கள் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று பெருமிதம் கொள்ள வேண்டும் அல்லவா. ஆம், இது போன்று பெண்களே, உங்கள் உயர்வினை நோக்கி பயணியுங்கள், இமயத்தையும் அடையலாம் இமை பொழுதில், உன் வெற்றி பாதையை நோக்கி நீ ஓடு, உன் பாதையானது முள் நிறைந்து இருந்தாலும் அதனை முழு மனதார நீ ஏற்றுக்கொள், இறுதியில் அந்த ஆகாயமும் உன்னை சகோதரியாக நினைத்து கைகோர்த்து கொள்ளும். இதிலிருந்து மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அதன் முன்னேற்றத்திற்கு பெரிதும், அதாவது மூல காரணமாக இருப்பதும் பெண்கள்தான், முழு காரணமாக இருப்பதும் பெண்கள்தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.